Hi, welcome to our channel Nalan Kaivinai. இன்னைக்கு லெஃப்ட் ஓவர் பரோட்டாஸ் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு எக் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இங்கே ரெண்டு பரோட்டா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹோட்டலை விட செம்ம டேஸ்ட்டாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்க்குங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் 2 முட்டை சேர்க்க போகிறோம், அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பரோட்டா உள்ளே சேர்த்துக்கலாம். பரோட்டா ஆட் பண்ணதுமே நான் 2 முட்டை உள்ளே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா, முட்டை, பரோட்டா மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு ஷார்ப்பான கரண்டி ஏதாவது யூஸ் பண்ணி கொத்தி விட்டுக்கோங்க, தோசை கரண்டி இந்த மாதிரி ஏதாவது. பரோட்டா நம்ம கையால் தான் பிச்சிருக்கோம், இந்த மாதிரி கரண்டி வச்சு கொத்தி விடும்போது இன்னும் கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக கட் ஆகி வரும். ஒரு 2-3 மினிட்ஸ் இதே மாதிரியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நம்ம கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.